வணக்கம் விவசாயிகள். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது என்னென்னா களைச்செடி. களைச்செடியில் என்ன களையை பார்க்க போகிறோம்னா கோரை. ஏன்னா கோரை தான் பார்த்திங்கன்னா அழிக்க முடியாத களை செடின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ தான் மேலே மருந்து அடித்து கண்ட்ரோல் பண்ணாலும் அந்த இலை கறி போகிறதோட கீழே கிழங்குலேருந்து மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும். கிழங்கை சாகடிச்சா தான் இந்த கோரையை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம விவசாய புகித்தம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். களைகளில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த கோரை தான். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கோரையை மட்டும் அழிக்கவே முடியாது. மேலே நீங்கள் எந்த மருந்தை அடித்தாலும் அதோடய இலை கறிய போகும் தவிர திரும்ப வந்து 25-30 நாளில் மறுபடியும் கிழங்குலேருந்து புது கொடுத்து வர ஆரம்பிச்சிடும். இந்த கோரையை கண்ட்ரோல் பண்ணவும் பார்த்திங்கன்னா கிழங்கை சாவடித்தா மட்டும்தான் இந்த கோரையை வந்து நம்ம முழுமையாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த கிழங்கு சாகடிக்கிறதுக்கு களைக்கொல்லி வந்திருக்கு. இந்த களைக்கொல்லி எவ்வளோ டோஸு, என்ன களைக்கொல்லி, அது எந்த டயத்தில் அடிக்கணும், எப்படி அடிக்கணும், அதை பற்றி பார்ப்போம். இதை வந்து சிஸ்டமிக் ஹெர்பிசைடுன்னு சொல்லுவாங்க. ஊடுருவி உள்ளே போய் அழிக்கிறது. அப்படின்னா இந்த களைக்கொல்லியோட கெமிக்கல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாலோ சல்ஃபியூரான் மீத்தேல், 75% வெட்டபிள் கிரானுவல்ஸ். வெட்டபிள் கிரானுவல்ஸ்னால் கூர்ண வடிவில் இருக்கும். மருந்தோட அளவை பற்றி பார்ப்போம். ஒரு டேங்க், 15 லிட்டர் டேங்க்கு வந்து இந்த மருந்தோட அளவு வந்து 3.6 கிராம். அப்படின்னா 150 லிட்டர் தண்ணிக்கு வந்து 36 கிராம். நீங்கள் வந்து இது ஒரு ஏக்கருக்குன்னு சொல்லி அதிகமாக போட்டு அடித்தீங்கன்னா கேட்காது. இதை வந்து டேங்க் அளவு பண்ணி தான் நீங்கள் அடிக்கணும். இந்த மாதிரி அடித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் வந்து 100% கோரை இருக்குன்னா அதில் 75-80% வந்து கோரை வந்து கிழங்கோடு அழிஞ்சிரும். அடுத்த டைம் கோரை முளைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த அளவு வந்து பெருசாக கோரை முளைக்காது. அதுவும் அடுத்த டைம் வரையில் திரும்ப மறுபடியும் அந்த மருந்து அடித்தீங்கன்னா சுத்தமாக வந்து கோரையே வயலில் இல்லாமல் கண்ட்ரோல் ஆகிரும். கோரை அதிகமாக இருக்க வயலில் எப்படி இந்த மருந்தை அடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கோரை வந்து 2-3 இலை வந்திருக்கணும். கோரை வந்து பூ வந்திருக்கக்கூடாது. மேக்ஸிமம் 2-3 இலை வரையும் வந்திருக்கணும். அதே மாதிரி நீங்கள் அடிக்கும்போது வந்து வயலில் வந்து மிதி ஈரம் இருக்கணும். ஈரம் வச்சு தான் அடிக்கணும். அந்த மாதிரி அடித்தீங்கன்னா கோரை வந்து கிழங்கு வரை செத்துடும். திரும்ப வந்து உங்களுக்கு அந்த பாதிப்பு, கோரையோட பாதிப்பு வந்து உங்களுக்கு வராது. இந்த ஆலோ சல்ஃபியூரான் மீத்தேல் வந்து கோரையை வந்து மேலே இலையெல்லாம் கருக வைக்காது. மெயினாக வந்து டைரெக்டாக கிழங்கை போய் பாதிக்கும். அந்த கிழங்கு வந்து அந்த தாய் கிழங்கு வந்து அப்படியே கருகி போயிடும், நடுவில் வெந்து போன மாதிரி. அதனால் பார்த்திங்கன்னா கிழங்குலேருந்து திரும்ப புது கொடுத்து வராது. இந்த மருந்தை பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா கோரை அதிகமாக இருக்குது. தரிசு நிலங்களாக இருக்கணும். தரிசு நிலத்தில் அடித்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே உங்களுக்கு பயிர்களில் இருக்குன்னா கரும்பு மற்றும் சோளம், இது ரெண்டுலையும் வந்து இந்த மருந்தை பயன்படுத்தலாம். கரும்பு சோளத்துக்கு வந்து இந்த மருந்து எந்த பாதிப்பையும் உண்டாக்குறது இல்லை. கரும்பு வயலில், சோளம் வயலில் வந்து உங்களுக்கு கோரை அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மருந்தை தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த மருந்து வந்து மார்க்கெட்டில் என்ன பேரில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா செம்பரா அப்படிங்கிற பேரில் வருது. இப்போதைக்கு எந்த கம்பெனியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா தனுக்கா கம்பெனியில் வருது. இந்த மருந்து அடித்தா ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா கோரை ஃபுல்லாக அப்படியே பழுத்து போய் நடுக்குறது காஞ்சி இருக்கும். உள்ள கிழங்கு பிடிங்கி பார்த்தீங்கன்னா கிழங்கு பார்த்திங்கன்னா நடுவில் பார்த்திங்கன்னா அப்படியே காஞ்சி போய் வெடிப்போடி போயிருக்கும். இந்த களைக்கொல்லி பயன்படுத்தி ஒரு வாரத்திலேயே களையெல்லாம் கோரையெல்லாம் செத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்து உடனே வேறு எந்த பயிர் வேணாலும் பண்ணலாம். இதனால் வந்து அடுத்து பண்ண போகிற பயிர்களுக்கு வந்து எந்த பாதிப்பையும் உண்டாக்காது. சரி விவசாயிகளே, இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம விவசாய புகித்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி விவசாயிகளே.